என்ன பண்றேன் சிமெண்டால இங்க நான் ஒரு பாட் மாதிரி வச்சு போறேன். இதான் எந்த வெற்றலை மரம். வெற்றலை கொடி வந்து ஒரு பாட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டை தாண்டி அதை வேரெல்லாம் வளர்ந்தாச்சு. இதுக்கு இன்னொரு வெளிய பாட்டு ஒன்று வாங்கி வைக்கிறதுக்கு இவடைய ஒரு இந்த மாதிரி காங்க்ரீட் ஸ்டோன்ஸ் வச்சு நான் ஒரு வால் மாதிரி கட்டுறேன். ஸோ அது ஒரு அதுகளுக்கு மண்ணும் போகிற எல்லாம் காம்போஸ்ட்லாம் போட்டு இன்னும் நல்லா வளரும். ஸோ அதுதான் நான் செய்கிறேன். இந்த சிமெண்ட் செஞ்சு சிமெண்ட் கரைச்சாச்சு. சிமெண்ட் வச்சு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வால் வச்சுட்டு இல்லையோ என்ன ஒரு சிமெண்ட் பிளாக் வச்சு வச்சு நாங்கள் இதை செய்வோம். இப்போ என்ன செய்கிறேன் முடிஞ்சு எல்லாம் ஒட்டியாச்சு. இதெல்லாம் காயும் காஞ்சது சேஷம் இதில் திருப்பி மண் நிறச்சி இந்த பாக்கி இந்த இது கூட இவங்க போடலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் டன். இது நல்லா காஞ்ச சேஷம் மண் இது வரைக்கும் நிறச்சிட்டேன். இந்த பாட் இந்த வெற்றலை கொடிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ரூட்ஸ் நல்லா வளர்ந்து இது இன்னும் கொஞ்சம் வெளுத ஆகி அது போல் இந்த வெளுத நல்லா அண்ட் ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட். டிஐஒய் ப்ராஜெக்ட் முடிஞ்சுனா போமா வெயில் அடிக்குது. பாக்கி மண் போடக்கோல உங்களுக்கு அந்த வீடியோ நான் காட்டுறேன். இது முதலாவது காயும் காயும் Okay. Cut it. அப்பா நோக்கு நல்லா உணங்கிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நான் இந்த இதுக்கு ஒரு காம்போஸ்ட் பேக் ஒன்று போட போகிறேன். இந்த காம்போஸ்ட்ல போட்டேன்.
விட்டுட்டு நல்லா இந்த குழியிலெல்லாம் தள்ளி விடுங்க. இது போல் எல்லா இடத்துலையும் குழி ஸ்பெஷலி. இப்போ காம்போஸ்ட் எல்லாம் போட்டுட்டேன், கொஞ்சம் வெல்லம் ஊற்றி விட்டா அந்த மரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் சின்ன சின்ன குட்டி குட்டி டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கும் செய்யலாம். ஸோ இந்த சிறிய ஒரு ஒரு நாலஞ்சு காங்க்ரீட் பிளாக்ஸும் கொஞ்சம் சிமெண்ட், ஒரு 1 கிலோ சிமெண்ட் தான் தேவைப்பட்டுச்சு. அதை வச்சு இது ஒரு வால்லே ஒரு பாட்டோன்னு நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த வெத்தலை கொடி இன்னும் கூடுதலாக கூடுதலாக வளரும். ஸோ பாக்கி உங்களுக்கு வீட்டிலே செய்கிற காம்பாஸ்ட் இல்லாட்டி இந்த வீட்டை கூட்டிகிட்டு வர மண் பொடி எல்லாம் இதில் போட்டு நிறைக்க நிறைக்க இப்ளான்ட்டும் நல்லா வளரும். ஸோ ஐ ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ அண்டில் ஐ சி யூ காய்ஸ் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் யுவர் விக் சைனிங் ஆஃப்.